வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் உமா. இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான, ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சட்னி செய்ய போகிறோம். பூண்டு சட்னி, பூண்டு துவையல் அப்படின்னு சொல்லலாம், கார்லிக் சட்னி. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா, பூண்டு, காஞ்ச மிளகாய், புளி, உப்பு, ராக் சால்ட், அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. இன்க்ரீடியன்ட் பார்த்துக்கோங்க, வெறும் நாளே நாள் இன்க்ரீடியண்ட் தான். ரொம்ப ரொம்ப சத்தான சட்னி இது. வாங்க, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பூண்டு சேர்க்குறோம். இதை வந்து நல்லா வதக்கணும், எண்ணெய் ஊற்றி வதக்கணும். அதுக்கப்புறமா மிளகாயும் ஆட் பண்ணிடலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது இதை செஞ்சு சாப்பிடுங்க. இந்த பூண்டில் இருக்க நன்மைகள் வந்து சொல்கிறதுக்கு வந்து கணக்கே கிடையாது. முதல்ல வந்து நம்மளோட உடல் எடை, வெயிட் லாஸுக்கு வந்து பூண்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. நம்ம பூண்டு வந்து டெய்லி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துட்டே வந்தோம் அப்படின்னா, வெயிட் லாஸ் வந்து நம்மளுக்கே தெரியாமல், எந்த கஷ்டமும் படாமல், என்ன சொல்கிறது, எக்ஸசைஸ் அதெல்லாம் எதுவுமே செய்யாமல், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகளை எல்லாம் நீக்கிடும். இது கம்ப்ளீட் ஃபேட் பர்னர், இது நேச்சுரல் ஃபேட் பர்னர் இந்த பூண்டு. அதே மாதிரி இதில் வந்து விட்டமின் ஏ, B1, B2, B6 இத்தனை விட்டமின்ஸ் இருக்கிறதால, அது மட்டும் இல்லை, இதில் இருக்க பொட்டாசியம், காப்பர், சிங்க், ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. இது எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. இதெல்லாம் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துட்டே வரணும். சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது பூண்டு சாப்பிட்டா. அதே மாதிரி பிபி இருக்கிறவங்க சாப்பிடலாம். நம்ம ஜீரண உறுப்புகள் இருக்கு இல்லையா, இன்னர் ஆர்கன்ஸ், அது எல்லாமே இந்த பூண்டு வந்து சரியாக வேலை செய்ய வைக்கிறதுக்கு முக்கியமான பங்கு வகிக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியாக ஜீரணமாகி அதோடய சக்திகள்லாம் நம்ம கிடைக்கிறதுக்கு இந்த பூண்டு முக்கியமான ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, கேன்சர், மெயினாக கேன்சர் வராமல் தடுக்குது இந்த பூண்டு. வந்து இந்த ஒரு ஒரு சின்ன புண்ணு மாதிரி வரும். அந்த சின்ன அந்த புண்ணு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே புற ஓடி உங்களுக்கு அப்படியே கேன்சராக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி புண்ணெல்லாம் வராமல், ஓரல் கேன்சர் அந்த மாதிரிலாம் வராமல் பூண்டு பார்த்துக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அட் த சேம் டைம் இந்த டிபி இருக்கும் இல்லையா, டியூபர்க்குலோசிஸ், காச நோயின்னு சொல்லுவாங்க. ஸோ டிபி இருக்க பேஷண்ட்ஸு டெய்லி பூண்டு வந்து காலையில் எழுந்த உடனே ஒரு 2-3 பல் பூண்டு பச்சையாக சாப்பிட்டாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த நெஞ்சில் வந்து டியூபர்க்குலோசிஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நெஞ்சில் வந்து சளி ரொம்ப ரொம்ப கட்டி போயிருக்கும். அதாவது ஒரு கேன்சரை விட கொடுமையானது சளி. சளி வந்து நம்மளோட எலும்பையே உருக்கக்கூடிய அளவுக்கு சளிக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ உடம்பில் வந்து அட் எனி காஸ்ட் சளி வந்து பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். முக்கியமாக நெஞ்சில், நெஞ்சு சளி வந்து அதோட எக்ஸ்ட்ரீம் லெவல் தான் வந்து டியூபர்க்குலோசிஸ்ஸு. நெஞ்சு சளி, நுரையீரல் அதெல்லாம் வந்து போய் சளி அடைச்சிட்டு அதை ஃபங்க்ஷன் பண்ணாமல் நம்மளை வந்து இது பண்ணிவிடும், ஸ்டாப் பண்ணிவிடும். நம்மளோட ஃபங்க்ஷனிங் எல்லாமே, உள்ளுறுப்புகள் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். அதுதான் வந்து டியூபர்க்குலோசிஸோட பெரிய சைடு எஃபெக்ட், சரிங்களா. அதனால் வந்து உங்களுக்கு அந்த இருமல் வரும், இருமும் போது ரத்தம் வரும், சளி வரும், எல்லாமே வரும். ஸோ அதனால் இந்த பூண்டு வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாமே குணமாயிடும். அதே மாதிரி இன்னொரு இதுவும் இருக்குது, பூண்டு பால். பூண்டு பால் வந்து டெய்லி நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி பூண்டு பால் செஞ்சு குடிச்சிங்க அப்படின்னா, பூண்டு பால் செஞ்சுட்டு அதில் ஒரு சிட்டிக்காய், 2 சிட்டிக்காய் மஞ்சத்தூள் போட்டு குடிச்சிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நேச்சுரல் ஃபேட் பர்னர், அட் த சேம் டைம் குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தி, நம்மளுக்கும் எதிர்ப்பு சக்தி, ரொம்ப ரொம்ப எதிர்ப்பு சக்தி. அதாவது எதிர்ப்பு சக்தி எந்த லெவல்னா, உங்களுக்கு வந்து இந்த சளி பிடிக்காது, ஜுரம் வராது, எந்த ஒரு நோயும் நம்மக்கிட்ட அண்டாதுங்க. அந்த அளவுக்கு பூண்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், பூண்டு சாப்பிட்றது கேஸ்ட்ரிக் ட்ரபிள். நிறைய பேர் வாயு தொல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக இந்த பூண்டு சாப்பிட்றதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் நம்மளுக்கு இருக்காது.
ஸோ அது ஒரு பெரிய பாயிண்ட்டு கேஸ்ட்ரிக் டபுள். இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் என்னமோ பார்த்திங்கன்னா நாலே நாலு தான். முக்கியமான இன்க்ரீடியன்ட்டு பூண்டு, மிளகாய், புளி, அவ்வளோதான். இந்த மிளகாயில் வந்து விட்டமின் சியிலேருந்து எல்லாமே இருக்குது. இதுவும் வந்து நமக்கு ஃபேட் பர்னர் தான். ஸோ மிளகாய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த பூண்டு சட்னி நீங்கள் செஞ்சு ஒரே நாளில் காலி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இது வந்து நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு கை சாதம் தான், ஒரே ஒரு கை சாதம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த சட்னி போட்டு ஒரே ஒரு கை சாதம் பிசைஞ்சு சாப்பிட்டுடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தொண்டையில் இருந்து வயிறு வரைக்கும் எல்லா உறுப்புகளும் ரிலீஸ் பண்ணிடும் இந்த பூண்டு வந்து. இந்த வைரஸ் கிருமிகள்லாம் இருக்கும், பாக்டீரியா, வைரஸ், அதாவது நம்மளுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய கெட்ட கை வைரஸ் அப்படிலாம் இருக்கு இல்லையா, பாக்டீரியாஸ் எல்லாம், அது எல்லாமே இந்த பூண்டு வந்து அழிச்சிடும். நம்ம அதே மாதிரி இந்த பாரசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த பாரசிட்ஸ் அப்படின்னா வந்து நம்ம உடம்பில் வந்து இந்த பூச்சியெல்லாம் இருக்கும், புழுலாம் இருக்கும். அதே மாதிரி குடல்லையும் வந்து புழு இருக்கும், நாக்கு பூச்சின்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கெல்லாம். ஸோ இந்த பூண்டு நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்த பூச்சியெல்லாம் அழிச்சிடும். இந்த பூண்டு ப்ளஸ் லவங்கத்துக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது, பாரசைட்ஸை வந்து அழிக்கிற ப்ராப்பர்ட்டி லவங்கத்துக்கும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த பூண்டோட மெயின். இது மட்டும் இல்லைங்க, நான் சொல்லியிருக்கிறது ரொம்ப கம்மி தான். நீங்கள் போய் இன்னும் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. எங்கள் வீட்டில் பூண்டு இல்லாத சமையலே இருக்காது. நீங்களே இது வரைக்கும் என்னோடய ரெசிபீஸில் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க, எல்லாத்துலேயும் நான் கண்டிப்பாக பூண்டு ஆட் பண்ணுவேன், இஞ்சியும் ஆட் பண்ணுவேன். ஸோ இப்போ இன்றைக்கி இவ்வளோ நாளாக நான் அந்த பூண்டு சட்னி உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்ருந்தேன், பட்டு இப்போ தான் அது செய்கிறதுக்கு டைம் கிடச்சிது. அதனால் இன்றைக்கி இதை தான் மறக்காமல் உங்களுக்காக செஞ்சு இன்றைக்கி ஸ்பெஷலாக உங்களுக்கு இது கொடுக்க போகிறேன். இது வந்து என்னடா பூண்டு சட்னியில் என்ன ஸ்பெஷல்னு கேட்காதீங்க, இந்த சட்னியே ஸ்பெஷல் தான். இது நீங்கள் இது வந்து நம்ம இது ரெகுலர் சட்னி கிடையாது, இது வந்து ஒரு மருந்து மாதிரி நினச்சிட்டு நீங்கள் சாப்பிட்ணும். ஏன்னா இது டேஸ்டெல்லாம் வந்து அந்த அளவுக்குலாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் முடியாது. ரொம்ப டேஸ்ட்டு இதை சாப்பிட 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 தூண்டுறது அந்த மாதிரிலாம் இருக்காது, நார்மலாக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு நம்ம இது சாப்பிட்டா எப்படி இருக்குமோ, ஒரு குழம்பு சாம்பார் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் நீங்கள் ஹோட்டல் டேஸ்ட்டெல்லாம் இதில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது, இது கம்ப்ளீட் மருந்து இது. அதனால் இது மருந்தை நம்ம மருந்தாக தான் சாப்பிடணும். ஸோ நீங்கள் அதை எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு நல்லது, சரிங்களா. நம்ம தேவையில்லாத இந்த மெடிசன்லாம் இருக்கு இல்லையா, ஆன்டிபயோட்டிக்லாம் சாப்பிட்றோம், உடம்பு வந்து எதிர்ப்பு சக்திக்கு நிறைய சாப்பிட்றோம், அதெல்லாம் வந்து தேவையே படாது. இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா எதுவுமே தேவைப்படாது, நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இது நல்லா வறுத்தாச்சு, இப்போ இதை நான் மிக்சியில் அரைக்க போகிறேன், சரிங்களா. அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அந்த பூண்டு நம்ம வதக்கணும் இல்லையா, பூண்டு, மிளகாய், புளி, அது எல்லாமே இப்போது கடுகில் வந்து தாளித்து, கடுகு, பெருங்காயம் நிறைய போட்டு தாளித்து இப்போது இது பூண்டு பேஸ்ட்டு வந்து இதில் போட்டிருக்கு. இப்போ இது நல்லா வதங்கணும், ஏற்கனவே வதங்கிருச்சு, இருந்தாலும் இப்போயும் வந்து இது நல்லா வதங்கணும். வதங்கிச்சு அப்படின்னா இது கெட்டு போகவே கெட்டு போகாது. அதுக்காக வந்து நம்ம நிறைய கிலோ கிலோவாலாம் செஞ்சு வைக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கோங்க. ஒரு கால் கிலோ பூண்டு போட்டு நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு வந்து இது ஒரு வாரத்துக்கு வரும். காலையில் வந்து நாங்கள் தோசை சாப்பிடும்போது இந்த சட்னியை வந்து அந்த தோசை மேலே தடவி அப்படியே சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா தோசைக்கு நம்ம தனியாக சட்னி அரைக்க வேண்டிய வேலை கிடையாது, சைட் டிஷ் என்ன செய்கிறதுன்ற யோசிக்க வேண்டிய வேலை கிடையாது. அட் த சேம் டைம் நம்மளுக்கு தேவையான அத்தனை சக்தியும் இதில் இருக்குது. முக்கியமாக நம்மளுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியிலேருந்து நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த இது சாப்பிட்றதால, சட்னி சாப்பிட்றதால என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக சாதத்தில் இதை கலக்கும்போது நெய் ஊற்றிக்கலாம், நெய் ஊற்றி சாப்பிடணுன்ற அவசியமும் கிடையாது, நெய் இல்லாமலும் இதை போட்டு சாப்பிடலாம். சுவையெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, ஏன்னா இது பூண்டு நம்ம நிறைய சேர்த்துருக்கோம், இதெல்லாம் சேர்த்துருக்கோன்றதால டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நம்ம சாப்பிட தூண்டுற அளவுக்கெல்லாம் டேஸ்ட் கிடையாது. ஹெல்த் மட்டும்தான் இதில் நம்மளோட முழு நோக்கமே வந்து ஹெல்த் மட்டும்தான். நம்ம ஹெல்த்தை மைண்டில் வச்சு தான் இந்த சட்னி செய்கிறோம். இதே மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நான் அடுத்தடுத்து உங்களுக்கு ரெசிபீஸ் நான் வரிசையாக கொடுக்குறேன். இந்த சட்னி வந்து இப்போது இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கணும், வதங்குச்சு அப்படின்னா நம்ம எடுத்துடலாம்.
என்னடா பார்க்கறதுக்கு அல்வா மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்க. அல்வா கன்சிஸ்டன்சிலேயே இருக்குது பாருங்கள். ஆனால் இது அல்வா கிடையாது, இது பூண்டு சட்னி. சரிங்களா, உங்களுக்கு பார்க்க இப்படி தான் கண்ணு ஏமாத்தும், ஆனால் ஹல்வா சாப்பிட்ற மாதிரி இந்த சட்னியை சாப்பிட முடியாது. என்ன தான் இருந்தாலும் ஹல்வா நம்ம சாப்பிட்டாலும் இனிப்பு வந்து நம்ம உடம்புக்கு அந்தளவுக்கு சேர்த்துக்கக்கூடாது, யாருமே சேர்த்துக்கூடாது, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். இதெல்லாம் வந்து மருந்துன்றதால் நிறைய சாப்பிடலாம் நம்மளுக்கு. இன்ஃபேக்ட் இது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது இதால். ஒரே ஒரு விஷயம், இந்த அல்சர் இருக்கிறவங்க மட்டும் பூண்டை வந்து பச்சையாக சாப்பிட வேண்டாம். அல்சர் இல்லாதவங்க மற்ற எல்லாருமே காலையில் பூண்டு வந்து ஒரு ரெண்டு பல் பச்சையாக சாப்பிட்டுட்டிங்க அப்படின்னா இந்த வாயில் வாய்ப்புண்ணு, அதுக்கப்புறம் இந்த தொண்டை புண்ணு, அதுக்கப்புறம் வந்து இந்த தொண்டை சரியில்லாமல் கரகரன்னு இருக்கும், இந்த வாயில் இருக்கிற அந்த பாக்டீரியாஸ் வைரஸ் எல்லாமே வந்து இந்த பூண்டு அழிச்சிரும். அது மட்டும் இல்லை, அது நம்ம தொண்டையிலேருந்து இறங்கும் போதே அந்த சுவாச உறுப்புகள் ப்ளஸ் அந்த குடல் இருக்க ஃபேட்ஸு எல்லாத்தையுமே கரைச்சிட்டு அரைச்சிட்டு போயிடும். அதனால் பூண்டு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, சக்தி வாய்ந்த பூண்டு. நீங்கள் வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் யூரோப் ஸ்பெயினாக ஃப்ரான்ஸான்னு ஏதோ ஒரு கண்ட்ரி ஞாபகம் இல்லை, பூண்டில் வந்து அவங்க ஐஸ்கிரீம்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க, பூண்டு சாக்லேட், பூண்டு ஐஸ்கிரீம் அதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. நம்ம அந்தளவுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடாட்டியும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி துவையல் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் எல்லாருமே இந்த கார்லிக் சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்கள். இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நான் கிளம்புறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். டாடா, பை பை, டேக் கேர்.